எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ண மிக சிறந்த படைப்பாளி பாலாசரோட வர்மா படம் இன்னைக்கு ரிலீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்ப வர்மா மூவி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரீமேக் என்னைக்குமே விரும்பாத ஒரு டைரக்டர் தான் பாலா சார். ஏன்னா அவர் எடுத்திருக்கிற 8 படங்கள் எல்லாமே அந்த லெவலை தாண்டி இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டர் தான். அப்படி ஒரு பெரிய டைரக்டரோட படத்தை வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணி ஆதித்ய வர்மாங்கிற பேர்ல இன்னொரு டைரக்டர் வச்சு பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம் E4 என்டர்டெயின்மெண்ட். வர்மா படம் இப்ப வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் தான். நல்லாவே ஸ்டைலிஷா தான் இருக்காரு. அந்த காலேஜ் சீன்ஸ் மெயின்ல எல்லாமே வந்து அதுல ஃபுட்பாலா இருக்கு. ஆதித்ய வர்மால வந்து ஃபுட்பாலா இருந்தது, இது வந்து ஹாக்கியா வந்துட்டு பாலாசர் மாத்திருக்காரு. அண்ட் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரி ராவோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். படம் முடிச்சு வரும்போது நம்ம மனசுல எப்பவுமே அந்த ரோல் தான் வந்துட்டு மெயினா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஹீரோயினா அறிமுகமாகும் மேகா இந்த படத்துல வந்து ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆக்ட்ரஸ் ரைசா வில்சன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சீனுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க. மற்றபடி வர்மால எந்த முக்கியத்துவமே ரைசாக்கு இல்ல. அண்ட் கமிங் டு மியூசிக் அண்ட் சாங்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரத்தன் தான் இந்த படத்துல வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 3 சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலிங் மெயின்லி வந்துட்டு நம்ம சொல்லும் அந்த செகண்ட் சாங்ல விஷுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாலாசார் மூவியாங்கிற லெவலுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப டிஃப்ரெண்டாவே காட்டியிருந்தாரு. ஸோ ரத்தனோட மியூசிக்ல பிஜிஎம் வந்து கொஞ்சம் நம்ம ஆதித்ய வர்மா பார்த்துருந்தோம்னா அந்த ஒரு மாஸ் ஃபீல் வந்துட்டு இந்த படத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் நமக்கு வந்துட்டு தோணுது. வர்மான மெயின் டிராபேக்கே வந்து டியூரேஷன் தான். நியர்லி 1 hour 50 minutes மட்டும்தான் இந்த படமே இருக்கு. 3 hours ஓடுற அர்ஜுன் ரெட்டியும் கபீர் சிங் எல்லாருமே பார்த்து அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பைஹார்ட்டா இருக்குதுன்னு தான் சொன்னோம். இதுல பாலா வெர்ஷன்ல பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிருக்குதா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். டியூரேஷனை தாண்டி படத்துல வந்து ஒரு மெயின் நெகட்டிவ் ஃபேக்டர் என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் ஃபீல் பண்ணதுன்னா ஒரு 2 சீன்ஸ் வந்து ரொம்ப அன்வான்டா ரொம்ப நெகட்டிவா முகம் சுளிக்க வைக்கும் 2 காட்சிகள் வந்துட்டு படத்துல இருக்கு. ஸோ பாலா மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட படத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காத 2 சீன் எதுக்காக இந்த படத்துல வந்து இவர் வச்சாருங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஆன்சருமே இல்லை. ஸோ பாலா சார் படங்கள்ல ஒரு மெயின் பாசிட்டிவான விஷயம் நம்ம சொல்லணும்னா கதைக்களமை தாண்டி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் நம்ம பாக்குற ஆடியன்ஸோட மனசுல ஆழமா பதிய வைக்கும் ஒரு இயக்குனர் தான் பாலா சார். அவ்வளோ அவர் படைப்பு எல்லாமே வந்து நமக்கு எல்லாருமே பார்த்ததுதான். பட் இது வந்து பாலா சாரோட ஸ்டைலுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லெவலுக்கு வரலங்கிறதா உண்மையான விஷயம். ரீமேக் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட்ல பாலா ஸ்டைல் ஒரு மூவில த்ரூ விக்ரம் இன்னைக்கு நடிச்சிருந்தாருன்னா இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வர்மா அச்சீவ் பண்ணிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு.